எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க சோலார் மிக்சின்னு சொல்லி. இது வந்து நார்மலாக செய்தித்தாள்களில் வந்து ஒரு 6வது பக்கத்துலேயோ இல்லை 7வது பக்கத்துலேயோ வரக்கூடிய செய்தி தான். ஆனால் அதுதான் ரொம்ப மக்களுக்கு தேவையான செய்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தேவையை அந்த சாமானியன் கண்டறிஞ்சு அந்த சாமானியனே பூர்த்தி செய்யும் போது அந்த கண்டுபிடிப்புக்கு மேலும் ஒரு உயிர் பிறகுது. ஆமாங்க, கேரளாவில் தொடுபுழா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்த பிஜு நாராயணன் அப்படிங்கிறவர் சோலார் மிக்சியை கண்டுபிடிச்சிருக்காரு. சோலார் மிக்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய குழந்தை பருவம், அதுக்கப்புறம் இவர் கடந்து வந்த பாதையை பற்றியெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அது எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. இவருடைய குடும்பம் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பெரிய வசதிகளாக எதுவுமே இல்லை. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மட்டும்தான் இவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஆர்வங்கள் இவர் இயல்பாகவே இருந்திருக்கு. நம்மளுடைய 90s kids-க்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் ஒன்று இருந்திருக்கும் சின்ன வயசில். அதாவது நம்ம ஊரில் வந்து நம்ம வீட்டில் டிவி இருக்காது. நம்ம ஊர்லேயே வந்து ஒரு வசதி வாய்ந்த ஒருத்தர் வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். நம்ம எல்லோரும் போய் டிவி பார்ப்போம். பல நேரங்களில் அவங்க டிவி பார்க்க அனுமதிப்பாங்க, பல நேரங்களில் வந்து டிவிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் துரத்தி வைக்குவாங்க. இந்த அனுபவம் வந்து எல்லா 90s kids-க்குமே பெரும்பாலும் இருக்கும். அந்த மாதிரியான அனுபவம் இவருக்கு இருந்திருக்கு. சின்ன வயசில் வந்து ரேடியோ கேட்கணும் அப்படிங்கிறது வந்து இவரோட ஆசை மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவோட ஆசையுமாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரேடியோ கேட்கணும் ஆகும்போது பல நேரங்கள் இவங்க வந்து ரேடியோவால் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 4வது படிக்கும்போது ரேடியோ செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரியான தேடலில் இறங்குறாரு. அவங்களும் பல புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு ஒரு 12-13 வயசில் வந்து அந்த ரேடியோவை செஞ்சு முடிக்கிறாரு. அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ரேடியோவை வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த ஊர் மக்களே அவங்க வந்து பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுக்கள் தான் இவர் வந்து மென்மேலும் இந்த எலக்ட்ரிக் துறையில் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு உந்து சக்தியாக அமைஞ்சிருக்கு. கரெக்டாக இவர் ரேடியோவை கண்டுபிடிச்சி அந்த ரேடியோவில் பாட்டு கேட்கணும்னு நினைக்கும் பொழுது டிவிங்கிற ஒரு ஜாம்பவான் வந்து உள்ளே இறங்குது. அப்போ ரேடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்துருக்காங்க, டிவியில் பிறகு அடுத்து இந்த டிவி பற்றியும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில் டிவி வந்து அப்போல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தூர்தர்ஷன் டிவியில் வந்து பூஸ்டர்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். அந்த பூஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வந்து கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெபிலைசர் வேறு, பூஸ்டர் வேறு. அந்த சிக்னல்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கும், அந்த டிவிக்கு கொண்டே கொடுக்கும். அந்த பூஸ்டரை வந்து அந்த கம்பி இல்லாத பூஸ்டரை அப்போவே இவங்க வந்து தயாரிச்சிருக்காரு. அந்த கம்பி இல்லாத பூஸ்டர்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆங்கிளாலேருந்து வரக்கூடிய ஒயரை இந்த பூஸ்டரில் வந்து நீங்கள் சொருகும் போது எலக்ட்ரிக் ஷாக் எதுவுமே உங்களுக்கு வந்து அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிக்னல்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அந்த பூஸ்டருக்கு பெருசாக வந்து எந்த அங்கீகாரமே இவர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவராகவே ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. இந்த கடை எதுக்காக அப்படின்னா டிவி, மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரியான எலக்ட்ரிக் சாதனங்களை வந்து ரிப்பேர் செஞ்சு அதை பழுதுபார்க்க ஒரு கடையாக வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையை வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்கு, நல்லாவும் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சுல, புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு வந்து அந்த கடையை வந்து பெருசாக உதவலை. ஏன்னா வர வேலையை செய்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. அப்போ கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகுதுன்னா இவருக்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாகுது. அது நல்லதாக கேட்கலான்னு தெரியல, இவருக்கு அப்படி அமையுது. பிஸ்னஸ் டல்லானதுனால இவர் என்ன பண்ணுறாரு, கடையை காலி பண்ணிவிட்டு வீட்லேயே சில பொருட்கள்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி வீட்லேயே இருக்க ஆரம்பிக்கும் போது அப்போது இவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. என்ன சிரமத்துக்குன்னா அந்த ஏரியாக்களில் இவங்க ஏரியாக்களில் வந்து அடிக்கடி வந்து கரண்ட்டு போயிடும். இவங்க வீட்டில் மிக்சி இருந்தாலுமே பெரும்பாலும் வந்து கரெக்டாக சமைக்கிற நேரத்துக்கு வந்து கரண்ட் இல்லாமல் போகிறதுனால அவங்க வந்து சும்மா செக்கு அம்மியெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவ கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க.
அப்போ வேலை நேரங்கள் வந்து கூடுதலாகுது. அதுக்கப்புறம் மன ரீதியாகவுமே கொஞ்சம் உளைச்சல் ஏற்படுது வீட்டுக்குள்ள. சாதாரணமாகவே அப்படி தாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் கணவன் மனைவிகளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு கொண்டு போய் விற்கும். ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவியினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும், தன்னோட மனைவி வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா இவர் வந்து அந்த சோலார் மிக்சியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த சோலார் மிக்சியை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்க. இந்த சோலார் மிக்சி வந்து சாதாரணமான மிக்சி மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 அம்சங்கள் இருக்குது. அதில் என்னென்ன அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே அவர் வந்து மிக்சியில் தேங்காய் அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து செல்ஃபோன் சார்ஜஸ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த மிக்சி மூலிமா வந்து அந்த ப்ரெஷர் மூலிமா நீங்கள் அதை வேக்யூம் கிளீனராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல வந்து 8 நிமிஷம் பண்ணுறாரு. மிக்சினால் மிக்சி மட்டுமே அவர் கண்டுபிடிக்கல, அந்த மிக்சியை வச்சு வீட்டுக்கு தேவையான பயன்பாடுகளை எப்படியெல்லாம் இந்த ஒரு இயந்திரத்தின் மூலிமா நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற விதத்தில் யோசித்து பயங்கரமாக ஒரு 10 வருஷம் டைம் எடுத்து அதை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிக்சி வந்து 20 வாட்ஸ் கொண்ட மிக்சி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை சார்ஜ் போட்டீங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் இந்த மிக்சி வந்து இயங்கக்கூடிய ஒன்று. சோலாரில் தான் வந்து இது சார்ஜ் ஏறும். இந்தியா மாதிரியான தட்பவெப்ப நிலைகள் கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி சோலார் மிக்சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். பல நேரங்களில் வந்து நம்மளுக்கு வெயில் தான் அடிக்க போகுது, ஈஸியாக வந்து சோலார் வந்து சார்ஜ் ஏற்றுக்கும். ஸோ அதனால் வந்து இது கரண்ட் செலவு வந்து பாதிக்கு பாதி, அதாவது ஒரு மிக்சி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் ஓடுது அப்படின்னா அந்த 1 யூனிட்டை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சோலார் பவர் மூலியமாகவே எடுத்து அந்த 1 யூனிட்டை நீங்கள் மிச்சப்படுத்திக்க முடியும். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே பெரிய சேமிப்புக்கு வந்து காரணமாக அமையும். ஸோ அதனால் வந்து இந்த சோலார் மிக்சி வந்து பயன்படுத்துகிறது வந்து மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. இதில் அவர் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இடி இடிக்கும் போதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பவர் ஷார்ட் ஆகி அது வெடிக்கிறதுக்கான அபாயமாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அபாயம் எதுவுமே வந்து இந்த மிக்சியில் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ எந்த காலகட்டத்துலையுமே இந்த மிக்சியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த 10 வருஷ கடின உழைப்புக்காக கேரளா கவர்மெண்ட்லேருந்து கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய விருது வந்து இந்த மிக்சிக்காக இவர் வாங்கியிருக்காரு. இப்போது இவங்களுடைய கனவெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் மிக்சியை வணிக ரீதியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பேட்டன்ட்ஸ்க்கு வந்து கை பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்சியை வந்து தயாரித்து மக்களுக்கு வந்து 4000 to 5000 ரூபாய்க்கு உள்ள இந்த மிக்சியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இவர் ரொம்பவே காத்துக்கிட்டுருக்காரு. அந்த முனைப்பு சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு வாகை டாக்கி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்மார்ட் மிக்சியை தொடர்ந்து இவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட்லேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற சென்சார் மூலியமாக இங்கே கீழே வந்து கண்ட்ரோல் ரூம் சிக்னல்ஸ் அனுப்பும். இந்த ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த இந்த மெஷின் வந்து ஒர்க்காகல, இல்லை இந்த சிக்னல் வந்து சரியாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அலர்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நார்மல் காரில் பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ் சிஸ்டத்தை அப்படியே கார், இப்போ நீ காரில் ஏதாவது நீங்கள் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பரான இண்டிகேஷன்ஸ். ஏற்கனவே எல்லா இண்டிகேஷன்ஸும் காரில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேடியேட்டரு, இன்ஜின் ஹீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இருக்குதா, பட் அதை இன்னும் வந்து ப்ராப்பராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் வந்து ஏதாவது கார் ஓட்டும்போது தூங்கிட்டார் அப்படின்னா அந்த கார் போகிற வேகத்துக்கும் அந்த டிரைவர்னுடைய கண்கோளை பொறுத்தும் இந்த சிக்னல்ஸ் வந்து இன்னும் அலர்ட் பண்ணும். நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தூக்கத்தில் ஓட்டிகிட்ருக்கீங்க, இல்லை உங்கள் கண்கோள் வந்து ரொம்ப நேரமாக இப்படியே இருக்குது, அது என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அலர்ட்டை வந்து கொடுக்க போமாங்க. இப்போ அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. அந்த முயற்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நகரங்களில் ஆக்சிடென்ட்ஸை வந்து ஒரு பாதிக்கு பாதி குறைக்க முடியும்னு அவர் கான்ஃபிடன்ட்டாக சொல்கிறாரு.
இந்த மாதிரியான அறிவியல் சாதனையாளர்களை அங்கீகரிக்கிறது நம்முடைய எல்லாருடைய கடமை. வாகை காட்சி சார்பாக பிஜு நாராயணன் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.